ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தோன்னா துவரச்செடி. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல துவரம் பருப்பு, அது வந்து பார்த்தோன்னா இந்த செடியிலேருந்து தாங்க கிடைக்கும் நமக்கு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு துவரச்செடி வந்து நாங்கள் வச்சோம், அதுவும் அழகாக களைச்சி வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா நல்லா பூ வச்சுருக்கு, பிஞ்சுமே வந்து வச்சுருக்கு. இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு தான், ஆனால் நாட்டு ரகத்தை வந்து சேர்ந்தது. அதாவது சமையலுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த துவரம் பருப்பு வந்து பார்த்தோன்னா நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, இது வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக சின்ன சைஸாக தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தோன்னா இந்த துவரம் பருப்பு தான் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், செடி ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு. பிஞ்சுமே வந்து பார்த்தோன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்ருக்கு. மழை பெய்யறதுனால பூவெல்லாம் வந்து நிறைய கொட்டிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் டைம்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி துவரை வந்து பார்த்தோன்னா நல்லா முத்தி போயிருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா விற்பாங்க கடைகள்லாம், அதை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வேக வச்சு சாப்பிடுவாங்க. இந்த கார்த்திகை மாதம் டைம்லலாம் வந்து அந்த மாதிரி நிறைய துவரை வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா இந்த செடி இன்னமும் வந்து பெருசாகும், அதாவது மரம் போல் நல்லா இன்னும் பெருசாகி நல்லா கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு துவரை வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு மரத்துலேயே வந்து கிடைக்கிற மாதிரி நல்லா பெருசாகும். இப்போ வந்து பார்த்தோன்னா இது நட்டு எங்களுக்கு வந்து ஒரு 7 மாதம் போல் இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், தேங்க்யூ, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.